வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக. நல்ல அன்பர்களின் திருவடித் தாமரைகளிலே பணிந்து விருப்பங்கள் நிறைவேற பாடுவோம் திருமால் திருநாமம் என்று மகுடமிட்டு அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள தமிழ் பாசுரங்கள் உள்ளனவா என்ற வினாவிற்கு நிச்சயம் உள்ளன என்று உறுதிமொழியிட்டு இந்த சிற்றுரையை சமர்ப்பிக்கிறோம். தமிழ் மண்ணானது பக்தி வாழ்வு நெறிக்கு முன்னோடியாக இருந்த நிலம். இதை பற்றி வியாசராலே எழுதப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்திலே தெரிவிக்கின்றது. அப்படிப்பட்ட பக்தி நெறி தவழ்ந்த உழைந்த பூமியிலே வைணவர்களும் சைவர்களும் பக்தி இலக்கியங்களை ஆத்து மக்களை ஒன்றுபடுத்தி மக்களை சீர்படுத்தி இறைவனுடைய திருவடித்தாள்களிலே நம்மை அழைத்துச் சென்று அவ்வாறு செய்யும் இடத்திலே சமுதாயத்திற்கும் நம்மால் முயன்று நம்மால் இயன்றவற்றை செய்ய வேண்டும் என்பதே குறிக்கோளாக கொண்டு ஆயிரக்கணக்கான பாக்களை யாத்தனர். ஆழ்வார்கள் இயற்றிய பக்தி பாக்களுக்கு அருளி செயல் என்பது பெயர். இதை பொதுவாக 4000 திவ்ய பிரபந்தம் என்னே கூறுவர். அந்த ஆழ்வார்களுக்கு பின்னால் வந்த வைணவ ஆச்சாரிய பெருமக்களும் உரையாசிரியர்களும் மிகுந்து பாடுபட்டு பல நூறு வருடங்களுக்கு முன்னமே இந்த அருளி செயலை வடமொழி வேதத்திற்கு இணையாக வைத்து போற்றி அதை காத்து அதை பரப்பி வந்தனர். அவ்வழியிலே கம்பநாடனும் ராமகாதையை திருவரங்கத்திலே அரங்கேற்றம் செய்யும் இடத்தில் நம் ஷடகோபனை பாடினையோ என்னு நம்பெருமாளாகிய ரங்கநாதன் வினவ அந்தாதி தொடையாக ஷடகோபரந்தாதியை யாத்து அதை சமர்ப்பித்த பின்னரே அவருடைய ராமகாதையானது அரங்கேற்றம் ஆயிற்று என்பதும் தெரியும். இவ்வகையிலே ஆழ்வாருடைய தீன் தமிழ் சொற்களை கொண்டும் அந்த கம்பனானுடைய பாவை கொண்டும் நாம் எவ்வாறு நம் விருப்பங்களை நம்முடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ள முடியும், உயர்ந்த அறத்தின் பால் இருக்கின்ற ஆசையை நிறைவேற்றி கொள்ள முடியும் என்பதை பற்றி சிற்று உரையாக இதை சமர்ப்பிக்கிறோம். தமிழ் கொண்டு இசை கூட்டி இறைவனை வழிபட்டு அவனுடைய குணத்தை பாடினால் இறைவனானவன் தாயாக தந்தையாக நின்று நமக்கு அருள்வான் என்பது திண்ணம். தமிழ் கொண்டு தமிழிலே பண் கூட்டி பாட வேணும் என்பதே ஒரு மரபு. இன்னளவும் தமிழ் திருக்கோவில்களிலே ஆழ்வார்களாலே பாடப்பட்ட ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் உகந்து அருளின நிலங்கள் என்று போற்றப்படுகின்ற அந்த வைணவ திருத்தலங்களிலே கருவறைக்குள்ளே இறைவனுடைய திருவடி முன்பே ஆழ்வார்கள் யாத்த பாக்களை கொண்டே மங்களாசாசனம் செய்யப்படுகிறது. சொல்லப்போனால் இறைவனுக்கு மங்கள ஆரத்தி கற்பூர ஆரத்தி காட்டும் இடத்திலே ஆழ்வார்களுடைய பாக்களை கொண்டே இறைவனை துதிப்பது என்பது வழக்கமாகி இருக்கிறது. இது உயர்ந்த செயல். திருத்தலங்களிலே வைணவ திருத்தலங்களிலே தமிழ் மறையானது எம்பெருமானை காட்டிலும் முன்னிட்டே செல்லும். இது மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழிலே குமரகுருபரர் உயர்ந்து வெளியிடுகின்றார். இப்படி இருக்கக்கூடிய தமிழ் பண்ணானது திருமால் பண் ஏன் உயர்ந்து போற்றப்படுகிறது என்றால் அந்த மொழிக்கு ஏற்றம். தமிழெனப்படுவது இனிமை எளிமை நீர்மையாதலின் என்பது நிகண்டு. தமிழ்நாளே இனிமை, தமிழ்நாளே அமிழ்தம், தமிழ் என்பது எளிமை, யாவரும் புரிந்து படித்து உணரலாம்படி இருக்கின்ற மொழி. நீர்மை எளிதாக எல்லோரிடத்திலும் இருக்கின்ற மொழி. ஆக தமிழ் எனப்படுவது எளிமை நீர்மை. இந்த மொழியை கொண்டு உயர்ந்த பண்களை கொண்டு தாளமிட்டு இறைவனை வழிபட வேண்டும் என்பது நம் முன்னோர் வகுத்த முறை. ஏன் அப்படி என்னால் இதற்கு விடை தமிழை கொண்டு பாட வேண்டும், அதுவும் இசை கூட்டி பாட வேணும். என்ன திருமங்கையாழ்வாராகிய கடைக்குட்டி ஆழ்வார் சொல்கிறார் ரெண்டு விஷயம். ஏன் தமிழில் பாடணும்னா தமிழ் என்பது வேறல்ல, இறைவன் திருமால் என்பவன் வேறல்லன்ற ஆணி திருத்தமாக சொல்கிறார். புல்லாணி தென்னன் தமிழை வடமொழியை முதல் முதல்ல சொல்கிறச்சே திருப்புல்லாணியில் இருக்கின்ற பெருமான் ஆதி ஜெகந்நாதன் வேறில்லை தமிழ் வேறில்லை என்று அருளிச்சையில் சொல்கிறார்.
புல்லாணி தென்னன் தமிழை. அச்சா, தமிழ் என்பது எம்பெருமான், வாக்கு என்பது எம்பெருமான் தான். காளிதாசனாக இருக்கட்டும், வேதமே இதை தான் சொல்றது. தேவீம் வாசம் அஜனயந்த தேவாஹ தாம் விஸ்வரூபா பசவோ வதந்தி என்று வேதம் சொல்றது. வாச்சம் தேவி, இறைவனிடத்திலே இறைவனிடத்திலிருந்து வாச்சம் வருகின்றது, அதுவே தேவி, அதுவே மங்களத்தை கொடுக்கக்கூடியது. உயிர்களானவை பலவாறு இந்த வாச்சத்தை இந்த மொழியை பேசுகின்றது என்று வேதம் பிரகடனப்படுத்துறது. ஆக மொழி என்பது இறைவனை துதிப்பதற்கு ஒரு முறை, உலகிலே நான் பண்பட்டு வாழ்வதற்கு ஒரு முறை. ஆச்சா, அதுலேயும் தமிழ் மறையா தமிழ் மொழியானது இறைவனே என்று திருமங்காழ்வார் சொல்கிறார். புல்லாணி தென்னன் தமிழை. அடுத்தா ரெண்டாவது, ஏன் இதை பண்கூட்டி பாடணும்னா, ஆழ்வார்கள் பலவிடத்திலே, நம்மாழ்வார் தன்னுடைய பாக்களை சொல்லுமிடத்திலே பண்ணார் பாடல், பண்களோடு கூடிய பாடல்னு சொல்கிறார். இதில் உயர்ந்தது என்ன சொல்கிறார்னா, அப்படி யாழ் நரம்பிலே வந்த செம்பாலையாகி, செம்பாலைன்னா அதுதான் ஒரு பேஸ் ராகம்னு சொல்கிறோமோனு, அந்த நாளில் தமிழ் பண்களிலே செம்பாலை என்பதே ஒரு பேஸ், அதை வச்சு தான் மற்ற பண்கள் உருவானது என்பர் தமிழர். அப்படி பண்களை கொண்டு தமிழாலே எம்பெருமானை துதிக்க வேணும் என்பது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பலவிடத்திலே சொல்லி போந்தனர். இதை திருமங்கை ஆழ்வார் உயர்ந்து சொல்கிறார். பண்ணின் இசை மொழி யாழ் நரம்பில் பெற்ற பாலையாகி இங்கே புகுந்து. எம்பெருமானை துதிக்கும் இடத்திலே நீ எப்படி இருக்க? பண்ணின் இசை மொழி, எப்படிப்பட்ட இசை மொழி? யாழ் நரம்பிலே பெற்ற பாலை, பாலையாகிய பண், அதை செம்பாலைன்னு சொல்கிறோம். இங்கே புகுந்து, அப்படி யாழ் நரம்பிலிருந்து வெளிப்பட்டு வருகின்ற அந்த செம்பாலை பண்ணாக நீ இருக்கிறாயே இறைவனே என்று இறைவனை துதிக்கிறார். நீ வேறில்லை, தமிழ் வேறில்லை என்பதை புல்லாணி தென்னன் தமிழ் என்கிறார். ஆக முதல்ல தமிழ் கொண்டு பாடுவதற்கான காரணத்தை சொன்னோம், இசை கொண்டு பாட வேண்டும் என்பதை சொல்கிறோம். இதுதான் பாட்டு. இசையும் தாளமும் கூட்டி இறைவனுடைய குணத்தை முன்னோர் அனுபவித்த வகையிலே தீன் தமிழிலே பாடுவது இறைவனுக்கு உகந்தது. இதை முதல்ல நம்ம முந்திரம் முன்னும் வைப்போம். அப்புறம் இப்படி இருக்கிறச்சே, எனக்கு நிறைய எண்ணங்கள் இருக்குது, ஆசைகள் இருக்குது, நிறைவேறலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணணும்? நான் யாகம் பண்ணணுமா, நான் ஹோமம் பண்ணணுமானா, வசதி இருந்தால் பண்ணலாம், ஒன்றுமே வேண்டாம். இறைவனுடைய நாமத்தை எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அதுவும் வியாசர் சொல்கிறார், பிரதிபதம் அபத்தமிதி, தப்பு தப்பாக சொன்னாலும் எம்பெருமான் என்ற பக்தியோடு சொல்லலாம். ஆனால் நமக்கு இருக்கவே இருக்குது உயர்ந்த தமிழ்மொழி. அந்த தமிழ்மொழியிலே வந்த மகனீயர்கள், ஆழ்வார்களைப் போன்ற மகனீயர்கள் பாடிப்போ வந்தனர். அது இப்போது நமக்கு எளிமையாக கற்றுக்கொள்ளும் இடத்திலே அமைந்திருக்கிறது. அப்படி இருக்க ஓரிரு பாக்களை எம்பெருமான் முன்னே ஆழ்வார்கள் யாத்த பாக்களை சொல்லி அவனை மகிழ்வித்து நம் சுற்றாரையும் உறவினர்களையும் நண்பர்களையும் மகிழ்வித்து இருந்தோம் என்றால் காரியங்கள் நிறைவேறும், சித்தியானும், ஆசைகள் சித்தியாக வேண்டும், விருப்பங்கள் நிறைவேற வேண்டும். இதற்கு இரண்டு உயர்ந்த பாக்களை எடுப்போம். ஒன்று, திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியிலே அவரே ஆரம்பிக்கிறச்சியே சொல்லிட்டார், இறைவன் நாமத்தை பாடினால் என்ன கிடைக்கும் விருப்பம் சொல்கிறோமோன்னு. அவர் இதெல்லாம் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினுமாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் எல்லாம் சொல்லிட்டார். குலம் தரும், நல்ல கற்றோர், நல்ல உற்றார் உறவினர், நல்ல நண்பர்கள் ஆகிய சுற்றம் நமக்கு கிடைக்கும். மேன் இஸ் நோன் பை இஸ் அசோசியேஷன் ஹீ கீப்ஸ் என்பர் ஆங்கிலத்தில். அப்படி நல்ல அசோசியேஷன், நல்ல சுற்றார் உற்றார் உறவினர், வீடு மனை மக்கள் கிடைக்கும். குலம் தரும், செல்வம் தரும், காசும் தரும், காசை காட்டிலும் கல்வி ஆகிய உயர்ந்த செல்வம் தரும். அப்படி நல்ல சுற்றார் உற்றார் உறவினர் இருக்க நல்ல அறிவு ஞானமும் வாழ்வுக்கு தேவையான வளமும் கிடைச்சா
என்ன ஆகும், நம்மளுடைய துயரெல்லாம் நீங்கும். துயர் நீங்கினால் என்ன தவிடு பொடி ஆக்கும்ன்றார். படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும். இப்படி உயர்ந்து அறத்தின் பால் நின்று சுற்றாரையும் உற்றாரையும் அரவணைத்து வாழ்ந்தால் என்ன நடக்கும், இவ்வாழ்விலும் அவ்வாழ்விலும் சுகம் கிடைக்கும். நீள் விசும்பு, அங்கே உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய பரமபதம் என்று சொல்லக்கூடிய நீள் விசும்பு கிடைக்கும். அப்படி இந்த உலகிலே அறத்தின் பால் வாழ்வோம் என்றால் பிறருடைய அருள் நமக்கு கிடைக்கும். உயர்ந்ததாக எம்பெருமானுடைய அருள் கிடைக்கும். அன்பு அருள் ரெண்டும் ஒன்று தான், இருந்தாலும் அருளுக்கு ஒரு ஏற்றம். நமக்கு வேண்டியவர்களிடத்திலே நட்பு கருணை செய்வது அன்பு. பிறரிடத்திலே உற்றார் உறவினர் மகன் மகள் இவர்களை தவிர ஒரு பெரிய சுற்றம் இருக்கு இல்லையா, வட்டம். நம்ம சேர்ந்த வட்டத்தை கடந்து பெரிய வட்டமாக இருக்கிற சமுதாயத்திடத்திலும் அன்பு காட்டுவதுக்கு தான் பேர் அருள். அதனால தான் ஆழ்வார்கள் பாடிய பாக்களுக்கு அருள் செயல் என்பர், அவர்களை அருளாளர் என்போம். ஆக அருளோடு பெருநிலம் அளிக்கும். பெருநிலம் என்பது நமக்கு பிறருக்கு உதவுவதற்கான வாய்ப்பு. பெருநிலம்னு எடுத்தால் வைணவத்திலே கைங்கரியம் என்போர், இங்கே நம்ம பெருநிலம்னா நாம் பிறருக்கு உதவும் வகையிலே நம்ம வாழ்வு அமையும். இதுவும் நம்மாழ்வார் சொல்கிறார், தொண்டே செய்து பரமன் பணித்த பணிவகை. கடவுள் என்ன சொல்லிட்டு போயிருக்கான், பிறருக்கு தொண்டு செய் என்று சொன்னான் என்று நம்மாழ்வார் கூறுவார். ஆக இதெல்லாம் செய்யணும்னா நமக்கு மனத்துலேயும் உடம்புலையும் தடம் தெம்பு வேணும் இல்லையா, வளம் தரும். இது மட்டும் தராது, நீ என்னென்ன விரும்புகிறையோ அதை அனைத்தையும் தருன்றார், மற்றும் தந்திடும். இந்த பாவானது திருமங்கை மன்னன் பாடியது. இப்படியெல்லாம் இருக்கே, அப்படி இறைவனிடத்திலே பக்தி பூண்டு. பக்தி எப்படி வெளிப்படுத்துறதுன்னா பாக்களாலே, தமிழ் பாக்களாலே வெளிப்படுத்தலாம். அப்படி இருந்தால் தாயைப் போல அன்பை காட்டும், பெற்ற தாயினும் ஆயின தாயை காட்டிலும் உயர்ந்து செய்யும் என்று சொல்கிறார். இதையும் திருமங்கை மன்னன் சொல்வார். திருநறையூர் நாச்சியார் திருக்கோயிலை பாடும் இடத்திலே, கரவா மடனாகு தன் கண்ணினை உன்னினா போலே, மடிகணத்து பால் கொடுக்க வேணும் என்று இருக்கிற பசு, இளமையான பசு, கரவா மட நாகு, கறக்காத மடியில் தேக்கி வச்சுட்டு இருக்கான் பாலை. நாகுன்னா இங்கே வந்து மாட்டை குறிக்கும். அப்படி கரவா மட நாகு, அந்த பால் மடியில் சுரந்த உடனேவே மா மா என்று அந்த தாய்ப்பசு கத்தி தன் சிசுவை, தன் வட்சத்தை, கண்ணுக்குட்டியை நினைக்கிறது பாருங்கோ, அப்படி இருப்பானாம் என்பெருமான். நாமும் பிறரிடத்திலே அப்படி இருக்கணும். இது உயர்ந்த எண்ணம், இது யூட்டோப்பியான்றமே அப்படிப்பட்டதான எண்ணம். எண்ணத்திலேயான்னு நினைப்போம். பெற்ற தாயினுமா இன செய்யும், எல்லா நலத்தையும் கொடுக்கும். பணம் வேணுமா, பணம் கொடுக்கும். ஆனால் இந்த பணம் செல்வம் எல்லாம் நல்ல காரியத்திலே, நல்ல விடயங்களிலே செலவிட்டு நமக்கும் பிறருக்கும் உதவியாக இருக்கணும். நலம் தரும், இப்படி இருக்கக்கூடிய என்னன்னா எம்பெருமானுடைய குணத்தை பற்றிய நாமம் நாராயணா. நாராயணா என்னும் நாமம் என்ன திருமங்கம் என்ன சொன்னாரா ஒரு பாட்டு. அப்புறம் கவி சக்கரவர்த்தி என்று போற்றக்கூடிய கம்பன் என்ன சொல்கிறான் பாருங்க, இதையே உள்வாங்கி அவரும் பாடுகிறார். நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம், குலம் தரும் செல்வம் தந்திடும். அது அப்படியே வரும்னு விரிவாக்குறார். நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும். ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் கொடுப்பாளாம் எம்பெருமானுடைய பாட்டை பாடினால். பண்கொண்டு பாடணும். நாடிய பொருள் நம்ம நினச்சதெல்லாம் கிடைக்கும். நம்ம என்ன சொன்னோம், விருப்பம் நிறைவேறத்துக்கு ஏதாவது பாக்கள் இருக்கின்றனவா என்று கேட்டும் இடத்துல ரெண்டு பாவை தான் சொல்கிறோம். ஒன்று ஆழ்வாருடைய ஈரத்தமிழ், இன்னொன்று கம்பராமன் கம்பநாடனுடைய கவித்துவம். நாடிய பொருள் கை கூடும் பக்தியாலே இறைவனை வழிபட்டால், சுற்றார் உற்றார் உறவினரை காத்து நம்மை போல அவரும் என்று எண்ணம் இருந்தால், நாடிய பொருள் கை கூடும். பொருள் நல்ல செல்வம் வந்தால் அதை ஞானத்தை சம்பாதிக்க பயன்படுத்தணும். ஞானமும் அப்படி இருக்கிறச்சே, பார் இவர் பிறருக்கு உதவுகின்றாரே என்று பிறர் போற்றும். பிறர் போற்றணும்னு பண்ணக்கூடாது, ஆனால் பிறர் நம்முடைய குணத்தைக் கண்டு மெச்சுவர். ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும், வீடு உயர்ந்த மோட்ச பதவி. அதே மாதிரி இந்த உலகிலே வாழ்கின்ற சமயத்திலே
மன கஷ்டமில்லாமல் உடற்கஷ்டமில்லாமல் வாழலாம். மனசு லைட்டாக இருக்குன்னு சொல்கிறோமோ, ஸ்ட்ரெஸ் இல்லாத வீடியல் வழியதாக்கும். இப்படி இருக்கிறச்சே இறைவனை பாடினா என்ன பண்ணுவாளாம், இறைவனுடைய மனாட்டி வேறி அம் கமலை நோக்கும், வேறி அழகிய வாசனை உடைய தாமரைப்பூவிலே இருக்கின்ற அந்த கமலை, அந்த ஸ்ரீமகாலட்சுமி நம்மை கடாட்சிப்பாள். நீ எப்படி எதனால் இறைவனை பாடணும், கம்பருக்கு பிடித்த இறைவன் என்ன, சக்கரவர்த்தி திருமகன் ராமன். அதனால் என்ன சொல்கிறார், நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய. கம்பர் ராமாயணத்தையே ஒரே பாட்டில் விளக்கிடுறார். ராமாயணம்னா என்ன, சீதையை பெற்று வர இராமனானவன் தன்னை மனிதனாக வைத்து கொண்டு சமுத்திரத்திலே அணை கட்டி ராவணனை வெல்கின்றான். நீடிய அரக்கர் சேனை நீர் தவிடுபடி ஆக்கிறான், நீருபட்டழிய வாகை வெற்றி கொண்ட வாகை மாலைன்ற மூணும் வெற்றி கொண்ட வாகை சூடிய சிலை, சிலைனா வில்லு, சிலை ஈராமன் தோல்வலி கூறுவார்க்கே. திருமங்கை மன்னன் நாராயணா என்னும் நாமத்தை பாடுங்கோள்ன்றார் கம்பன் என்பவர். சிலை ஈராமன் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலை ஈராமன் தோல்வலி கூறுவார்க்கேன்றார். ராமாயணம்னா ராமனுடைய வில்லு, ராமனுடைய ஜெயம், அதை அழகாக வைக்கிறார். ராமாயணம்னா என்ன, ராமர் தன்னுடைய தோல் வலிமையினாலே ராவணனை வென்று தன் மனாட்டியை திரும்ப அழைத்து வருகின்றார். அவர் சொல்லிட்டாரா, கம்பர் ராமர்னு சொல்கிறார், திருமங்கை ஆழ்வார் நாராயணன்னு சொல்கிறார். என்ன இது வேற்றுமையாக இருக்கேன்னு, ஒன்றுமே இல்லை, நாராயணன் தான் ராமன், நாராயணன் தான் கிருஷ்ணன் என்று. இது எப்படி தெரியும்னா, வால்மீகியே சொல்கிறார், ராமா ராமர் பிறக்கின்ற சமயத்தில் என்ன சொல்கிறார்னா, உயர்ந்தார் ராமர் வேற இல்லை விஷ்ணு வேற இல்லை. கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோர் அர்த்தம் மகாபாகம் புத்திரம் ஐக்ஷ்வாக்கு வர்தனம். உயர்ந்த பாட்டு. கௌசல்யாலால் கௌசல்யாலே பெறப்பட்ட இந்த ராமனானவன் வேறு ஒருவரும் இல்லை, விஷ்ணுவருடைய சொரூபம். கௌசல்யா ஜனயத்ராமம் எப்படி இருக்கான், சுந்தர பரிபூர்ணன் சர்வலக்ஷண சம்யுத்தம். சர்வலக்ஷணம்னா அழகு மட்டும் இல்லை, குணம். ராமர்னா சௌசீல்யம் நீர்மை, தமிழ்னா நீர்மை சொன்னோம்னு. ஆக விஷ்ணு வேற யாரும் இல்லை, ராமர் வேற யாரும் இல்லைன்னு ஆதி கவி முதல் முதலிலே கவியாக கொண்டாடப்படுகின்ற வால்மீகி ஸ்பஷ்டமாக சொல்லிட்டார். விஷ்ணோர் அர்த்தம் மகாபாகம் விஷ்ணுவனுடைய சொரூபி. புத்திரம் ஐக்ஷ்வாக்கு வர்த்தனம் இக்ஷ்வாக்கு குலத்திலே சர்வலக்ஷணங்கள் பொருந்திய ஸ்ரீராமன் யாரும் இல்லை விஷ்ணு என்று சொல்கிறார், நாராயணன்னு சொல்கிறார். ஆக திருமங்கையாழ்வார் நாராயணன் நாமத்தை பாடுங்கோள், நலங்கள் எல்லாம் கிடைக்கும்ன்றார். கம்பநாட்டாழ்வான் தனக்கு விருப்பமாகிய தெய்வமாகிய ராமனை பாடுமிடத்திலே எல்லாம் கிடைக்கும்னு ஆழ்வார் என்னத்தை பாடுறாரோ அதை அப்படியே பாடி தன்னுடைய இஷ்ட தெய்வமான ராமனை வஜிக்கிறார். நாமும் நாராயணனை வழிபட்டு ராமனை துதித்து நம் உற்றார் உறவினர் அனைவருக்கும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்து மனத்தை அவனிடத்தில் செலுத்தினா நிச்சயமாக நாம் வேண்டுகின்றவை நிறைவேறும். இந்த ஒரு விஸ்வாசம், இந்த ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆக இரண்டு பாட்கள், மிஞ்சி போனால் ஒரு மூணு நிமிஷம் ஆகும், ஈஸியாக மனனமும் பண்ணிடலாம். பண்ணோம்னா பஸ்ஸில் போகிறச்சே வரச்சே ட்ரெயினில் போகிறச்சே வரச்சே மனத்துக்கும் இதமாக இருக்கும். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும் வருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினுமாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். கம்ப நாட்டாழ்வான் பாடித பார்ப்போம். நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேறி அம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ஈராமன் தோல்வலி கூறுவார்க்கே. தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக.